இந்திய ராணுவ பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிச்சு. எதிரியர் லான்ச் பேட்ஸ் அழிக்க இந்திய அரசாங்கம் முடிவெடுத்தது. இந்தியன் பாராட்ரூப்பர் ஸ்பெஷல் போர்சஸ் எல்ஓசியை கடந்து பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ள அனுப்பப்பட்டாங்க. தாக்குதலுக்கு முன்னாடி யாரும் அறியா வண்ணம் எதிரியர் நடவடிக்கைகள் வேவ பார்க்கப்படணும். திடீர்னு காலையில வானத்துல ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. ரீகான் டீம் 1 சிலையாய் நின்னாங்க. அது ஒரு பாகிஸ்தான் வேவு பார்க்கும் விமானம். ஹைடெக் மோஷன் சென்சர்ஸ் மூலமா அசைவுகளை துல்லியமா அறியக்கூடியது. இந்த ஏரியல் சவைலன்ஸ்னால இவங்க பணி தாமதமாகலாம். அசைவுகள் அறியப்பட்டா மிஷன் கைவிடப்படும். ஆனா இவங்க பிடிபடுறதுக்காக இங்க வரல. ட்ரோன் அந்த இடத்தை விட்டு போற வரைக்கும் அசையாம நின்னாங்க. ஆல் ஸ்டேஷன் ரெடி ஃபார் மூவ். விட்ட நேரத்தை பிடிக்கணும்னா வேகம் எடுக்கிறது தான் ஒரே வழி. எதிரியர் பகுதியில் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடியும் அபாய நொடி. ரீகான் குழுவில் ஒப்படைக்கப்பட்டிருந்த பொறுப்புகளில் முதல் பணி முடிஞ்சிருந்தது. லைன் ஆஃப் கண்ட்ரோலை கடந்து லான்ச் பேட் அடையறதுக்கான சிறந்த வழி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பொழுது விடிஞ்சதும் நாங்கள் செலக்ட் பண்ண டெசிக்னேட்டட் ஏரியாவில் இருந்தோம். ஒரு வழியா ரெண்டு ரீகான் டீம்ஸும் இலக்க நோட்டமிட ஆரம்பிச்சது. ஒவ்வொருத்தரும் பொசிஷன்ல பதுங்கினாங்க. ஆனா சிலர் இலக்குல இருந்து 250 மீட்டர் இடைவெளியில பதுங்கி இருந்தாங்க. அணிஞ்சிருந்த கேமஃப்ளாஜ் உடை எதிரியர் கண்ணில் மண்ணை தூவிச்சு. பொறுப்புகளில் இரண்டாவது பணி இலக்கோட ஒவ்வொரு தகவலும் சேகரிக்கப்படணும். பெரிய பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். சேகரிக்கப்படுற ஒவ்வொரு விவரமும் எதிரிகளை சேதப்படுத்த வல்லது. 24 மணி நேர வேவு பார்த்தல் பணி தொடங்கிச்சு. எதிரியர் அறியா வண்ணம் கண்காணிக்கணும். எதிரியர் பகுதியில் இந்த தடவை அதிக நேரம் செலவிட போறாங்க. செப்டம்பர் 7:30 AM காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டுச்சு, விவரங்கள் சேகரிக்கப்பட்டுச்சு, இலக்குகளின் இருப்பிடம் வரைபடமாயிருந்தது. லான்ச் பேடுக்கு புதிய முகங்கள் வருகை தந்துச்சு. 25th September 2:30 PM இந்திய எல்லைக்குள்ள நுழைய பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் காத்திருந்தாங்க. லஷ்கர், ஜெய்ஷ், தன்சீம்ஸ்ல ஒர்க் பண்ற எங்களுக்கு சாதகமானவங்க மூலமா இந்த மாதிரியான லான்ச் பேட்ஸில் தீவிரவாதிகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுங்கிற விவரத்தையும் நாங்கள் சேகரிச்சிருந்தோம். மேஜர் ஜெட் எதிர்பார்த்ததும் அதைத்தான். ஒற்றை தாக்குதல் மூலமாக பல தீவிரவாதிகள் கொல்லப்படணும். பகல் வெளிச்சம் குறைஞ்சிருந்த நேரத்தில் டார்கெட் ஏரியாவில் மூவ்மெண்ட்ஸ் ரொம்பவே குறைஞ்சிருந்தது. அதாவது நைட் 8 o'clock கிட்டத்தட்ட எல்லா நடவடிக்கையும் அடங்கியிருந்தது. மேஜர் செட்டோட டார்கெட்டில் இரவு நேரத்தில் எல்லாம் நிசப்தமாக இருந்தது. அப்போ திடீர்னு 25th September 8:15 PM எதுக்காக எதிரியர் சொல்கிறாங்க? ரீகான் 1 டீமை எதிரியர் கண்டுபிடிச்சிட்டாங்களா? மேஜர் எக்ஸும் அவரோட டீமும் அமைதியாக இருந்தாங்க. எதிரியரோட ஃபயரிங் பேட்டர்னை உன்னிப்பாக கவனிச்சப்ப பொருள் விளங்குச்சு. யூகத்தில் பொதுவாக சுடுற பணி இது. பொதுவாக எந்த பக்கத்திலிருந்து தாக்குதல் ஏற்படுமோ அந்த பக்கம் குத்துமதிப்பாக சுடுவாங்க. அச்சத்தை ஏற்படுத்துகிற தடுப்பு நடவடிக்கை. ரீகான் டீம்ஸோட வருகையை பற்றி எதிரியருக்கு தெரியல. மேஜர் எக்ஸும் அவரோட குழுவினரும் பதுங்கியிருந்தாங்க. எதிரியரின் துப்பாக்கி தோட்டா துளைக்காம இருக்கணும். 26th September 6:30 AM பொழுது விடிஞ்சப்ப துப்பாக்கி சூடு நின்று இருந்தது. தேவையான தகவல்கள் பெறப்பட்ட நிலைமையில இப்ப இவங்க இந்த பகுதியை விட்டு வெளியேறணும்.
மேஜர் ஜெட்டோட குழுவை சேர்ந்த வீரர்கள் 80 டிகிரி கோண சரிவுக்கு வந்தாங்க. இந்த இடத்தை விட்டு தப்புறது ரொம்ப கஷ்டம். வேகமா வெளியேறத்துக்காக கயிறுகள் கட்டப்பட்டுச்சு. அடுத்ததா பொறுப்பின் 3வது பணி நிறைவேற்றப்படணும், வெளியேறும் திட்டம். திரும்புவதற்கான பாதுகாப்பான குறுக்கு வழி கண்டறியப்படணும். அது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னா இந்தியா தாக்குதல் நடத்தினதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் துப்பாக்கி சூடு நடத்த தயார் நிலையில இருக்கும். சின்ன தவறு நடந்தாலும் அது வாழ்வாசாவா போராட்டமா மாறும். மறுநாள் மத்தியானம் நாங்கள் எங்கள் போஸ்ட்டை ரீச் பண்ணோம். கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் சரிபார்க்க ஆரம்பித்தோம். இலக்குகள் 24 மணி நேரமும் வேவு பார்க்கப்படும். ஆளில்லா வேவு பார்க்கும் விமானங்கள் தகவல்களை நேரடியாக ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் தலைமையகத்துக்கு அனுப்புவோம்.